ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பெரியவங்க கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஐ மீன் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டைகாஸ் காஸ். இந்த காஸ் எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் வரப்போகிற அந்த மூவியில் இருக்கிற அந்த கார்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் காஸ் அதோட சின்னதாக டைகாஸ்ட். ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா 1:87 ஸ்கேல்னு சொல்லுவாங்க, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்தில் இந்த மூணு காசுமே இருக்குது. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ யார் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜதா தான். ஜதா நானோ ஹாலிவுட் ரைட்ஸ் கார்னு போட்டிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஒன்றும் மூவி கூட ரிலீஸ் ஆகலை, பட் அதோட அந்த டைகாஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட மாடல்ஸ் மட்டும். இதை வெளியெடுத்துட்டு எந்தெந்த கார் எந்தெந்த சீன்ஸில் வருதுன்றதும் நான் சொல்கிறேன், வெளியெடுப்போம். எடுத்தாச்சு, சரியான கிளாரிட்டி, நல்ல குவாலிட்டியோட இருக்கு. ஸோ இங்க வைப்போம், டைட்டிலுக்காக இங்க வைப்போம். ஓகே, மூணு காசு இருக்கு மொத்தம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாஜ் சார்ஜர் SRT ஹெல் கேட், அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 2020 ஜீப் கிளாடியேட்டர், அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டொயாட்டோ GR சுப்ரா. ஸோ இந்த மூணு கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டீஸில் வந்து இந்த ட்ரெய்லரில் லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஃபர்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து பறந்து இந்த ஜான்சனோட கார் வந்து மேக்னெட்டிக் பவர் மூலமாக பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நைட்ரோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு அப்படியே பறக்கும், ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவும். ஸோ அந்த சீனில் வர்ற கார் தான் இது. இது நடுவில் கூட வரும், அந்த கார் தான் இது. ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள், இந்த அணில் மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரைலரில் உங்களுக்கு தெரியும். இங்கே ட்ரைலர் இங்கே டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சீனில் வர அந்த கார் வீல்ஸ்லாம் ரியலாகவே இருக்குங்க, சீரியஸாகவே வீல்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, மூவ் ஆகும் போல இருக்குது. ரெண்டு கார் வரும் ஆக்சுவலாக ஸ்ட்ரைப்ஸ் வச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் டீசல் ட்ரைவ் பண்ணிட்டு வர கார் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஐ மீன் அந்த மாடல் இதுதான். செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்கள் மேலே அந்த மூணு ஸ்ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் சைட் வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப்ஸே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டார்ஜ் கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சூப்பராக இருக்கும், ஃபோர் சீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கு ஒயிட் கலரில், பட் ரன் ஆகும். வீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வீல்ஸ் மாதிரி தான் சுற்றும். ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதோட கார்ஸ் தான், க்யூட்டாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக டாஜின்னு எழுதியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டீஸ் அந்த கிளைமேக்ஸில் ட்ரைவ் பண்ணிட்டு வர கார். இவ்வளோ தான் பாருங்கள் சைஸ், என்னோட தம் சைஸ் தான் இருக்கும் போல இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75%. சரி, ஓகே, அடுத்த கார் பார்ப்போம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஜீப் கிளாடியேட்டர். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அந்த பிரிட்ஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிலேருந்து மூணு பேர் இருப்பாங்க காருக்குள்ளே. ஸோ அந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீப் கிளாடியேட்டர், அதோட மாடல் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மூவி வந்துன்னா பக்காவாக தெரிஞ்சிடும், பட் இந்த கார் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன், 2020 ஜீப் கிளாடியேட்டர் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும். மேலே பாருங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெஃப்னி, அழகாக ஒரு வீல் வச்சு எக்ஸ்ட்ரா பக்காவாக இருக்குது, ஃபோர் சீட்ஸ் தான் இதுவும். ஹீரோ சைடில் இருக்கிற கேரக்டர் சொல்கிறேன், ஹீரோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டீசல், டைரிஸ் கிப்சன், சங் கேங் இவங்களாம் இருப்பாங்க. வீலும் பார்த்தீங்கன்னா ரியல் வீல் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ராட்ஸ் பின்னாடி ஜீப்னு போட்டிருக்கு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியல் வீல்ஸ் தான் பரவாயில்ல, இது நல்லா மூவ் ஆகுது கம்பேர்ட் டு டாட் சார்ஜரை விட, இது நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். சேம் ஸ்பீடு தான் விட்டேன், இது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது, சூப்பர். ஓகே, ஓகே, அடுத்த கார் பார்ப்போம். அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது, இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா GR சூப்ரா. இப்போ இந்த சூப்ரா கார் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சீன்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங் கேங் வந்து பார்த்தீங்கன்னா
இன்ட்ரோ கொடுப்பாரு. அப்போ விண்டீசல் பார்த்து வந்தீங்கன்னா ஹக் பண்ணுவார். ஹக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அப்போ சங்காங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு அந்த காரில் இப்படி வருவார். அந்த சீனில் வர கார் தான் இது. அதோட டைகாஸ்ட் இது ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு காரில் தான் முடிப்பாங்க. அந்த ட்ரைலரே வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ சங்காங் வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருப்பார். அது நல்லாயிருக்கும். அந்த சீன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் நல்லாயிருக்கும். இப்படி வரும், க்ளோஸாக வந்துட்டு சர்ன் வர மாதிரி இருக்கும். பக்காவாக பண்ணியிருக்காங்க டிசைன்ஸ் பாருங்கள், எவ்வளோ கிளாரிட்டி. என்னமோ ரியல் கார் இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ரியல் கார் மாதிரியே இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் பக்கவாக இருக்குது. டாப் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் எப்பவுமே க்யூட்டாக இருக்கும். ரெட் அண்ட் பிளாக்கும் நல்லாயிருக்கும், ப்ளூ அண்ட் பிளாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஆரஞ்ச் அண்ட் பிளாக். ஸோ பிளாக் வந்து சில கலர்ஸோட மேட்ச் பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பேக் சைட் நல்லாயிருக்கு, டொயேட்டோட சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் டொயேட்டா சிம்பிள் போட்டிருக்கு. இதுவும் என்னோடய வெரல் சைஸ் தான் இருக்குது. சூப்பர்வாக இருப்பா. இதுவும் பயங்கரமாக ஃப்ரீ வீல் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா மூவ் ஆகுது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணும் நல்லா மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த படத்தில் அந்த கார்ஸ் தான். F9 சீரீஸில் வரது எல்லாமே, ஐ மீன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஜலாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு இருக்குது. பேட்மேனில் கூட இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் காஸ் டைகாஸ் கார் 1:87 ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. ஸோ விண்டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு வர கார் இது. இது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்காங், அது வந்து பார்த்தீங்கன்னா டைரி கிப்சன். ஸோ இந்த மூணு காசும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 வரும்போது இந்த காசை நல்லா டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி அழகான மினியேச்சர்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.